சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பியுமான கௌதம சிகாமணி சென்னை சிறப்பு அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார் விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மன் குவாரியில் அதிக அளவில் செம்மன் எடுத்ததன் மூலம் அரசுக்கு இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூறு ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி அவரது மகன் கவுதமி சிகாமணி உறவினர் ராஜமகேந்திரன் மகேந்திரன் உள்ளிட்டோர் மீது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையினர் கௌதமி சிகாமணி உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொன்னூறு பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிறப்பு அமர்வு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா முன்பு விசாரணைக்கு வந்தபோது கௌதம சிகாமணி உட்பட ஆறு பேரும் நேரில் ஆஜரானார்கள் குற்றப்பத்திரிகை ஆவணங்களில் சில விவரங்கள் தெரிவிக்காமல் இருப்பதாக அவர்கள் தெரிவித்த கோரிக்கை ஏற்று அமலாக்கத்துறை பதிலளிக்க அவகாசம் வழங்கிய நீதிபதி விசாரணையை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்